அனைவருக்கும் கதிர் வணக்கம். நான் நலம், நீங்களும் யாவரும் நலம் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட 100 டேஸ் ஆஃப் ரன்னிங்கில் 40வது நாள். பொதுவாக இந்த ஹெச்டிஓஆர் 100 டேஸ் ஆஃப் ரன்னிங்கில் 40 நாள் ஓடிட்டாலே நீங்கள் ஒரு ஃபினிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாளும் ஓடணும்னு அவசியம் இல்லை. அதில் வந்து டெய்லி 2 கிலோமீட்டர் ஓடினாலே போதும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் 80 கிலோமீட்டர் ஓடினாலே, 40 நாள் 80 கிலோமீட்டர் ஓடிட்டாலே உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபினிஷர், உங்களை வந்து ஒரு ரன்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெச்டிஓஆர் வந்து மெடல் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நாம் வந்து இந்த 40 நாளோடு நிறுத்த போகிறது கிடையாது, 100 நாளும் ஓட போகிறோம். நேற்று 39வது நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட நம்ம 550 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் நம்மளோட டார்கெட் இதுக்கும் மேலே இந்த 100 நாளும் ஓடணும், 1600 கிலோமீட்டர் ஓடணும். இந்த டார்கெட் எதுக்காக அப்படின்னா, இட்ஸ் அ ரன் ஃபார் அ காஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ரன்னிங் இந்த 1600 கிலோமீட்டர் ரன்னிங்கை நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்காக டொனேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 1600 கிலோமீட்டர் ஸ்ப்ரெட்லோ ஃபவுண்டேஷனோட க்ரீன் இண்டியா ப்ராஜெக்ட்காக நான் வந்து டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ரீன் இண்டியா ப்ராஜெக்ட்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அந்த ப்ராஜெக்ட் கொடுங்க. தென் வந்து இன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்பெஷல் டே, June 7th. ஸோ June 7th வந்து என்னென்னா குளோபல் ரன்னிங் டே. ஆமாம், நம்மளுக்கான நம்ம ரன்னிங் கம்யூனிட்டிக்குன்னே இருக்கிற ஒரு டே. ஸோ நம்ம ரன்னிங் கம்யூனிட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, ரன்னிங்கை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சரியான நாள் இன்னைக்கு. ஸோ இந்த ரன் வந்து இந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, ரன்னிங் கம்யூனிட்டி அவங்க ரன்னால் அவங்களுக்கு கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவும், நான் ரன்னர்ஸ் அதாவது பொது மக்கள் இருக்காங்கங்களா, இந்த ரன்னிங் பண்ணாதவங்க அவங்களுக்கு இந்த ரன்னிங்கோட நலன்களை எடுத்துரைச்சு அவங்களையும் ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பேசிக்காக ரன்னிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, ரன்னிங் சம்மந்தமான அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வை இந்த கம்யூனிட்டியில் கொண்டு வரதுக்காக இது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அப்படி என்னப்பா இந்த ரன்னிங் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மனிதர்கள் ஓடுவதற்காகவே பிறந்தவர்கள். தி ஆர் பார்ன் டு ரன். ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே, மற்ற ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து மனிதர்கள் கண்டுபிடிச்சது. ஆனால் மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டது வந்து இந்த ரன்னிங் தான். நம்ம ஓடுறதுக்காக தான் படைக்கவே பட்டோம். நம்மளோட அது வந்து பார்ன் டு ரன்ங்கிற ஒரு சீரீஸ்லையும் கூட நம்ம அந்த புக்கிலிருந்து படித்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ வி ஆர் பார்ன் டு ரன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரன்னிங் வந்து இட்ஸ் அ பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட். நம்மளோட பேசிக் ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரன்னிங் அட்லீஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி என்ன இந்த இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரன் பண்ணுறதுனால இந்த ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியான இறப்புகள் வந்து குறையுது. நீங்கள் வந்து வெறும் ஒரு நாளைக்கு 5-10 நிமிஷம் ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் தொடர்ச்சியாக பண்ணுறவங்க, அதாவது அந்த 10 நிமிஷத்தையும் தாண்டி ரெகுலராக ரன்னிங் ஜாகிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட போன் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது, அவங்க நம்மளோட தசைகள், நம்மளோட எலும்பு எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகுது. தென் அவங்களோட கார்டியோவெஸ்குலர் ஃபிட்னஸ், கார்டியோவெஸ்குலர் ஃபிட்னஸ்னால் நம்மளோட இருதயம், இருதயம் சம்மந்தமான நுரையீரல், இந்த ஹெல்த் வந்து அதோட நலன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் பேசிக்காக ரன்னிங் பண்ணும்போது நீங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் விட அதிகமான கலோரி பர்ன் பண்ணுவீங்க. அதிகமான கலோரி நீங்கள் பர்ன் பண்ணுறதுனால உங்கள் வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்க உதவியாக இருக்கும். ஸோ வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஈஸியான, ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட் வந்து ரன்னிங். ஸோ யாராவது வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா ரன்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எனக்குமே வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் ரன்னிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து 78 கிட்டத்தட்ட 80 கிலோகிராம்ஸ்லேருந்து அவ்வளோ வெயிட்லேருந்து இப்போ வந்து 64 என்னோடய ஐடியல் வெயிட்டில் வந்து நான் இருக்கேன். ரொம்பவுமே பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த ரன்னிங் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, ரன்னிங் கம்யூனிட்டி கிடச்சிருக்கு. இப்போ உங்கள் முன்னாடி யூடியூப்பில் இதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் ரன்னிங் தான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய டைமிங்குமே இந்த ரன்னிங்கில் நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து ரொம்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறக்கே வந்து தடுமாறிட்டிருந்தேன். தென் இந்த ரன்னிங் வந்து ரெகுலராக பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் 21 நிமிஷத்தில் பண்ணுறதா இருக்கட்டும், 10 கிலோமீட்டர் 43 நிமிஷத்தில் பண்ணதாக இருக்கட்டும், 42 கிலோமீட்டர் ஃபுல் மேரத்தான் வந்து 3 மணி நேரம் 57 நிமிஷம் 4 மணி நேரத்துக்குள்ளே பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் நினைக்கிறேன். இதெல்லாமே அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரன்னிங் வந்து தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துக்கு இந்த டார்கெட்டெல்லாம் தாண்டி இன்னும் பெஸ்ட்டு டைமிங் பண்ணணும், இன்னொரு பர்சனல் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 100 டேஸ் ஆஃப் ரன்னிங்கில் இப்போ நம்ம ரன் பண்ண போகிற இந்த 1600 மைலேஜ் வந்து கண்டிப்பாக என்னோடய எண்டூரன்ஸும் ஸ்பீடும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இயர் எண்டில் இந்த டார்கெட் எல்லாமே கண்டிப்பாக நான் வந்து
அச்சீவ் பண்ணி இதை விட பெஸ்ட்டான பர்சனல் ரெக்கார்ட் டைம்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் கிடைக்கும். ஸோ அதனால் ரன்னிங்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், தொடர்ச்சியாக ரன் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ரன் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு கவுச் டு 5K நீங்கள் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக பண்ணணுனாலும் சரி, எவ்வளோ நீங்கள் ஒபீஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 4 வாரம் எடுத்துக்கிட்டு ஒரு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி 5 கிலோமீட்டர் உங்களால் நிற்காமல் ஓட முடியும். அதுக்கு ஒரு ட்ரைனிங் பிளான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ரன்னிங்கில் நிறைய பேரோட லைஃபை மாற்றிருக்கு. ஒருத்தர் வந்து அடிக்ஷன்லேருந்து ரன்னிங் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு, அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மாரத்தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்டோரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்னோடய ஸ்டோரியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். ஸோ தொடர்ச்சியாக ரன் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி குளோபல் ரன்னிங் டே. தேங்க்யூ.